தமிழ் நதி உறவுகளுக்கு வணக்கம். அதிகமானோர் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த எட்டு எழுத்துக்களில் தான் எங்களுக்கு பெரிய குழப்பமே வருது, இந்த மயங்கொழி எழுத்துக்களில் பிழைகள் அதிகமாக வருது, இந்த எட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய பிழைகளை எப்படி நீக்கிறது, இதை மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டாலே எனக்கு தமிழை எழுதும்போது பிழை இல்லாமல் எழுத முடியும், இந்த எட்டு எழுத்துகள் தான் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய எழுத்துகளாக இருக்குது என்று பலரும் என்னிடம் கேட்கின்றனர். இந்த எட்டு எழுத்துகளில் வரக்கூடிய பிழைகளை எவ்வாறு நீக்கலாம், இந்த எட்டு எழுத்துகளையும் மயங்கொழி எழுத்துகள் என்று கூறுகின்றனர், அதாவது ஒரே ஒலியை உடைய எழுத்துகளாக இருப்பதால் இந்த எழுத்தை எங்கே பயன்படுத்துவது என்று தெரியாமல் நாம் பல சமயங்களில் தடுமாற்றமடைகிறோம். இந்த எழுத்துக்களையெல்லாம் சரியான முறையில் எவ்வாறு பயன்படுத்துவது, இதனால் ஏற்படக்கூடிய பிழைகளையெல்லாம் எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் விளக்கமாக விரிவாக காண இருக்கிறோம். இதுபோன்ற இலக்கணச் செய்திகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மறக்காமல் தமிழ் நதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாருங்கள் இன்றைய காணொளிக்குள் செல்வோம். மயங்கொழி எழுத்துகளில் வரக்கூடிய பிழைகளை நீக்குவதற்கு இரண்டு வழிகளில் நாம் முயல்வோம். ஒன்று, சரியான ஒலிப்பு முறை, அதாவது இந்த எட்டு எழுத்துகளையும் சரியான முறையில் ஒலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த எட்டு மயங்கொழி எழுத்துகளும் பயின்று வரக்கூடிய சொற்களின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்துகளின் ஒலிப்பு முறையும் அந்த மயங்கொழி எழுத்துகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களின் பொருளையும் நாம் அறிந்து கொண்டோமென்றால் இந்த எட்டு எழுத்துகளில் வரக்கூடிய பிழைகளை நாம் 100 விழுக்காடு குறைத்து கொள்ளலாம். இப்போது ஒலிப்பு முறை பற்றி அறிந்து கொள்வோம். 3 வித லகரங்களின் ஒலிப்பு முறை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த 3 வித லகரங்களின் பெயர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் இத்தனை நாளாக பேச்சு வழக்கிலே குண்டுலா, குச்சிலா, பழத்துக்கு வரக்கூடிய ழா என்று தான் குறிப்பிடுவோம். அப்படி குறிப்பிடாமல் முறையான பெயரை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் இருக்கக்கூடிய லகரமானது தனிலகரம், இடையில் இருக்கக்கூடிய லகரமானது பொதுலகரம், கடைசியாக இருக்கக்கூடிய ழகரம் என்பது சிறப்பு ழகரம். இந்த 3 ழகரத்திற்குமான பெயர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இந்த 3 வித லகரத்தையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குண்டுலா என்று சொல்லக்கூடிய தனிலகரமானது மேல்வாயின் நுனிப்பகுதி. இந்த நுனிப்பகுதிங்கிறது எது அப்படின்னா, பல்லும் மேல்வாயும் சேரக்கூடிய அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அதுதான் நுனி மேல்வாய். அப்போது மேல்வாயின் நுனிப்பகுதியை நாக்கின் நுனிப்பகுதியால் தொடும்போது இந்த தனிலகரம் பிறக்கிறது. இரண்டாவதாக இருப்பது பொதுலகரம். இந்த பொதுலகரம் என்பது நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல்வாயின் நடுப்பகுதியை தொடும்போது பிறக்கிறது பொதுலகரம். அடுத்ததாக, 3வதாக இருக்கக்கூடியது சிறப்புழகரம். இந்த சிறப்புழகரமானது நாக்கு மடிந்து மேல்வாயின் கடைப்பகுதி, அதாவது மேல்வாயோட கடைசி பகுதியை நாக்கு மடிந்து தடவுவதால் இந்த சிறப்பு ழகரம் பிறக்கிறது. அந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த தனிலகரம் எவ்வாறு பிறக்கிறது என்பதை, இந்த மேல்வாயும் அந்த நாக்கும் எங்கே தொட வேண்டும் என்பதை அந்த படத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் பொதுலகரத்திற்குமே அந்த நாக்கு எவ்வாறு ஓரங்கள் தடித்து நடுப்பகுதியை தொடுகிறது என்று பாருங்கள். சிறப்புலகரத்திற்கான படத்தை பாருங்கள், நாக்கு மடிந்து, நாக்கு பாருங்கள் நல்லா மடிந்து அந்த மேல்வாயோட கடைப்பகுதியை, அதை இறுதிப்பகுதியை தடவ வேண்டும், தொடக்கூடாது தடவ வேண்டும். தடவுதல் என்றால் மேல்வாயோடு உரசி கொண்டு வர வேண்டும். ழா ழா ழா. தனிலகரத்தை பாருங்கள், லா. பொதுலகரத்துக்கு ழா. சிறப்புலகரத்துக்கு ழா. இந்த மாதிரி
நீங்கள் இந்த மூன்று வித லகரத்தையும் முதலில் உச்சரித்து பழக வேண்டும். இந்த மூன்று விதமான லகரங்களையும் உச்சரித்து ஒரே நாளில் நான் பழகிவிட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அது இயலாது. ஏனென்றால் இது நீங்கள் ஆரம்ப பள்ளியிலிருந்தே பழகியிருக்க வேண்டும். இப்போது நீங்கள் பழக ஆரம்பித்தால் அதற்கு முறையான பயிற்சி செய்ய வேண்டும். என்ன பயிற்சி எடுப்பது என்று கேட்டால், இந்த மூன்று விதமான லகரங்களும் பயின்று வந்திருக்கக்கூடிய சொற்றொடர்களை நீங்கள் வாய்விட்டு உச்சரித்து அந்த நீங்கள் உச்சரிப்பது உங்கள் காதுகளில் விழ வேண்டும். அப்போதுதான் நாம் சரியாக உச்சரிக்கிறோமா என்பதை நீங்கள் உணர முடியும். திரையில் தெரியக்கூடிய இந்த சொற்றொடர்களை கவனியுங்கள். ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்தான். ஏழை கிழவன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்தான். இதில் அந்த சிறப்பு அழகரமானது எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த தொடரை கவனியுங்கள். நீலக்கடலில் அலை உருளுது புரளுது. நீலக்கடலில் அலை உருளுது புரளுது. இவ்வாறு நீங்கள் பல்வேறு சொற்றொடர்களை அமைத்து அதை நீங்கள் உச்சரித்து பயிலும்போதுதான் நாளடைவில் உங்கள் நாக்கானது இந்த மூன்று வித லகரங்களுக்கும் பழகி அது முறையாக உச்சரிக்க கற்றுக்கொள்ளும். எனவே இதுபோன்ற நா நெகிழ் பயிற்சியை நீங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்று வித நகரங்கள் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இதற்கு உரிய பெயர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இதை நாம் பேச்சு வழக்கில் மூன்று சுழி நா, ரெண்டு சுழி நா, காக்கா மூக்கு நா என்று கூறுகிறோம். இதற்கு சரியான பெயர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் மூன்று சுழி நா என்று கூறுகிறீர்கள் இல்லையா, அதனை தன்னகரம் என்று அழைக்க வேண்டும். இரண்டு சுழி நா என்பதை ரன்னகரம் என்று அழைக்க வேண்டும். காக்கா மூக்கு நா என்பதை நீங்கள் தன்னகரம் என்று அழைக்க வேண்டும். தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் இந்த மூன்று நகரங்களுக்கு உரிய பெயர்களை நீங்கள் முறைப்படி தெரிந்து கொள்ளுங்கள். தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் இந்த மூன்று வித நகரங்களையும் எவ்வாறு உச்சரிப்பது என்பதை இப்போது பார்க்கலாம். தன்னகரம் என்று கூறக்கூடிய மூன்று சுழி நா என்பதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டுமென்றால், மேல்வாய் இருக்குது இல்லையா, அந்த மேல்வாயின் நுனிப்பகுதிக்கும் இடைப்பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு இது, அதாவது மேல்வாயின் நுனி, அதாவது பல்லும் மேல்வாயும் சேருகிற இடம்தான் நுனின்னு சொல்கிறோம். அந்த இடத்த விட்டுருங்க. நடுப்பகுதிங்கிறது நேராக நம்மளுடைய மேல்வாயோட நடுப்பகுதி. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் நாக்கின் நுனி தொடுவதால் இந்த தன்னகரம் பிறக்கிறது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மேல்வாயின் இடைப்பகுதிக்கும் நுனிப்பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியை நாக்கின் நுனியால் தொடும்போது இந்த தன்னகரம் பிறக்கிறது. அடுத்து ரன்னகரம். இந்த ரன்னகரம் வந்து மேல்வாயின் நுனிப்பகுதியை, பல்லை தொற்றக்கூடாது, கவனம், மேல்வாயின் நுனிப்பகுதியோடு நுனிநாக்கு பொருந்துவதால் இந்த ரன்னகரம் பிறக்கிறது. பொருந்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நுனிநாக்கு மட்டும் லேசாக மடங்கி அப்படி மேல்வாயோடு போய் ஒட்டுற மாதிரி வரணும். இதைத்தான் பொருந்துதல் என்று கூறுகிறோம். இந்த ரன்னகரமானது மேல்வாயின் நுனிப்பகுதியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இந்த ரன்னகரமானது பிறக்கிறது. இந்த தன்னகரம் எப்படி பிறக்குது அப்படின்னா, மேல்வாயும் பல்லும் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதாவது மேல்வாயும் பல்லும் இணையக்கூடிய இடத்தை நாக்கின் நுனி பொருந்துவதால் இந்த தன்னகரம் பிறக்கிறது. நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். தன்னகரத்தை பொறுத்த மட்டிலும் நாக்கின் நுனி தொட வேண்டும். ரன்னகரத்தை பொறுத்த மட்டிலும் நாக்கின் நுனி லேசாக மடித்து மேல்வாயோடு பொருந்த வேண்டும். எந்த இடத்தில் இருக்கிற மேல்வாய், நுனி மேல்வாயோடு இது பொருந்த வேண்டும். தன்னகரத்தை பொறுத்த மட்டிலும் மேல்வாயும் பல்லும் சேரக்கூடிய இடத்தில் நாக்கின் நுனியானது பொருந்த வேண்டும். இவ்வாறு தான்
இந்த மூன்று வித நகரங்களையும் நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த மூன்று வித நகரங்களையும் நீங்கள் உச்சரித்து உச்சரித்து பயிற்சி எடுக்க வேண்டும். ஏற்கனவே லகரங்களுக்கு கூறியபடியே இந்த மூன்று விதமான நகரங்கள் அமைந்திருக்கக்கூடிய சொற்றொடர்களை நீங்கள் அமைத்து கொண்டு இந்த நான் நெகிழ் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த மூன்று வித நகரங்களையும் உச்சரிப்பதற்கு உங்கள் நாக்கானது பழகும். மூன்று வித நகரங்களையும் இப்போது வாக்கியத்தில் நாம் பயன்படுத்தி அதை உச்சரித்து பழகுவோம். மண்ணெண்ணெய் என்ன விலை? வெண்ணெய் வாங்க எண்ணெய் அனுப்புகிறீர்கள். பண்ணையில் பணிபுரியும் சின்னையன் திண்ணையில் உறங்கினான். இப்போ இந்த வாக்கியத்தையெல்லாம் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த நகரங்களெல்லாம் நன்கு சத்தமாக உச்சரித்து உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக இதை உச்சரிக்க வேண்டும். சரியாக நாம் உச்சரிக்கிறோமா என்பதை கவனித்து இதுபோன்ற பல்வேறு வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உச்சரித்து உச்சரித்து பயிற்சி எடுக்க வேண்டும். இப்போது கவனியுங்கள். மண்ணெண்ணெய் என்ன விலை? வெண்ணெய் வாங்க எண்ணெய் அனுப்புகிறீர்கள். பண்ணையில் பணிபுரியும் சின்னையன் திண்ணையில் உறங்கினான். நல்லா கவனிங்க. பண்ணையில் பணிபுரியும் சின்னையன் திண்ணையில் உறங்கினான். இதுபோன்ற பல்வேறு வாக்கியங்களை நீங்கள் பயிற்சி செய்யும்போது இந்த மூன்று வித நகரங்களையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்வீர்கள். மூன்று வித நகரங்களை பற்றியும் ஒரு துணுக்குச் செய்தி, அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறு குறிப்பு என்னென்னா, ரன்னகரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சுழி நாவை தொடர்ந்து எப்போதுமே வல்லின ரகர வரிசை எழுத்துக்கள் தான் வரும். இந்த கன்று இந்த சொல்லை பாருங்கள், இன் என்ற எழுத்தை தொடர்ந்து ரு வந்திருக்குது இல்லையா, இந்த ரு என்பது வல்லின ரகர வரிசை எழுத்து. ரா ரா ரி ரி ரு ரு அந்த வல்லின ரகர வரிசை எடுத்துருக்குறியா. அப்போ இந்த இரண்டு சுழி இன்னுக்கு அடுத்து எப்போதுமே வல்லின ரகர வரிசை எழுத்துகள் இடம்பெறும். வேறு எழுத்துகள் வராதா அப்படின்னா, வேறு எழுத்துகள் வரும், ஆனால் எந்த எழுத்து வராது அப்படின்னா டா வரிசை எழுத்து வராது. ரெண்டு சுழி நாவை தொடர்ந்து வல்லின ரா வரிசை எழுத்து வரும். மூணு சுழி இன்னை தொடர்ந்து டா வரிசை எழுத்து தான் வரும். இந்த ரெண்டும் மாறாது. ஏன்னா இந்த ரன்னகரமும் வல்லின ரா என்ற எழுத்தும் நட்பு ரீதியானவை. எனவே இந்த இரண்டு சுழி நகரத்தை தொடர்ந்து வல்லின ரகரமே இடம்பெறும். மூன்று சுழி நகரத்தை தொடர்ந்து டா வரிசை எழுத்துக்களே வரும். ஏன் கேட்டால் இந்த இரண்டு எழுத்துகளும் நட்பு ரீதியிலானவை, இது மாறாது. இதை ஏன் இங்கே துணுக்குச் செய்தியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேர் கன்று அப்படின்னு எழுத சொன்னால் கா ஒரு மூணு சுழி இன் அப்புறம் ஒரு ரூ போடுவீங்க. எப்போவுமே அந்த சொல்லில் மூன்று சுழி இன்னை தொடர்ந்து வல்லின ரா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதை தெரிஞ்சாலே நீங்கள் என்ன செய்யலாம், ஆகா இங்கே மூணு சுழியின் வரக்கூடாது, ஏன்னா அதை தொடர்ந்து அடுத்து வல்லின ரகர வரிசை எழுத்து வந்திருக்கு, அதனால் இங்கே ரெண்டு சுழினா தான் போடணும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வண்டு, இதில் பார்த்திங்கன்னா மூணு சுழி நான் வந்திருக்குது, அதுக்கு அடுத்த எழுத்தை பார்த்திங்கன்னா டா வரிசை எழுத்தானது வந்திருக்கும். இதுக்கு மூணு சுழி நாவை பொறுத்த மட்டிலும் அடுத்த எழுத்தாக எப்போதுமே வல்லின ரகரம் வராது, மூணு சுழி நாவை தொடர்ந்து டகரம்தான் வரும். ஏன்னா அதை நம்ம தவறாக எழுதும்போது வண்டி இந்த சொல்லை எடுத்துக்கலாம், இதை நாம் என்ன பிழை விடுவோம் அப்படின்னா வா ரெண்டு சுழியின் டி போடுவோம். இப்போது இது தவறா அல்லது சரியா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இரண்டு சுழி நாவை தொடர்ந்து டா வரிசை எழுத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நீங்கள் பிழைவிட்ட அந்த சொல்லில் இரண்டு சுழி நாவை தொடர்ந்து டி வந்திருக்குது. அப்போ நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம், இரண்டு சுழி நா வந்தால் அடுத்து டா வரிசை எழுத்து வராது, அடுத்த எழுத்து டா வரிசை எழுத்தான டி வந்திருக்கு, அப்போ இடையில் இரண்டு சுழி நா வரக்கூடாது, மூணு சுழி நா தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்களே அந்த பிழைகளை திருத்தி கொள்ளலாம். இதுபோல்
தன்னகரம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை தொடர்ந்து எப்போதுமே தாவரிசை எழுத்துக்கள் தான் வரும். தந்தை இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்தை தொடர்ந்து தை வந்திருக்குது இல்லையா, இந்த தை என்பது தாவரிசை எழுத்து. அதனால் நீங்கள் தந்தை அப்படின்னு எழுத சொன்னால் தா ரெண்டு சொல்லி இன் தை அப்படின்னு சில பேர் தவறு செய்வீங்க, அப்போ நீங்கள் திருத்திக்கலாம். ஏன்னா இந்த இரண்டு சொல்லி இன்னை தொடர்ந்து தாவரிசை எழுத்துக்கள் வரக்கூடாது. இங்கே தை என்பது தாவரிசை எழுத்து. அப்போ தன்னகரம் எது அப்படின்னு தெரிஞ்சு நீங்களே அந்த பிழையை சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு சிறிய துணுக்கு செய்தி, இதை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது பேருமே இப்படித்தான் நம்ம வச்சுருக்குறோம். ஏன் பெயர் வந்து ரன்னகரம் தன்னகரம் தன்னகரம் அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்னேன் பெயர்களை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன் சொன்னேன்னா நீங்கள் ரன்னகரம் தன்னகரம் தன்னகரம் இப்படியே உச்சரித்து பழகிட்டிங்கன்னா இந்த எழுத்துக்கு அடுத்து எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இரண்டு வித ரகரங்கள். இந்த இடையின ரகரம் வல்லின ரகரம் என்று கூறுவோம். இந்த இரண்டு ரகரங்களின் பெயர்கள் வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா இடையின ரகரம் வல்லின ரகரம் என்று கூற வேண்டும். இதை நீங்கள் பேச்சு வழக்கில் சின்னரா பெரியரா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய இந்த ராவை இனிமேல் நீங்கள் முறையாக எப்படி சொல்லணும் அப்படின்னா இடையின ரகரம் வல்லின ரகரம் என்று கூற வேண்டும். இந்த இரண்டு ரகரங்களையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். இடையின ரகரத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஏற்கனவே ரன்னகரத்தை உச்சரிச்சிங்க இல்லையா, மேல்வாயின் நுனிப்பகுதியை நாக்கின் நுனி பொருந்துவதால், அதாவது எவ்வாறு ரன்னகரத்தை உச்சரிக்கிறீங்களோ அதே போல் அதே இடத்துல தான் மேல்வாயின் நுனிப்பகுதியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இடையின ரகரம் பிறக்கிறது. வல்லின ரகரத்தை பொறுத்த மட்டிலும் நாக்கின் நுனிப்பகுதி மேல்வாயின் மையப்பகுதியை உரசுவதால் இந்த வல்லின ரகரம் பிறக்கிறது. அந்த நாக்கானது மேல்வாயோடு நல்லா போய் ஒட்டக்கூடாது, நுனிநாக்கால் மேல்வாயின் மையப்பகுதியை உரச வேண்டும். அப்படி உரசும்போது இந்த வல்லின ரகரம் பிறக்கிறது. இடையின ரகரம் பொறுத்த மட்டிலும் அந்த ரன்னகரத்தைப் போலவே மேல்வாயின் நுனிப்பகுதியை நாக்கின் நுனிப்பகுதி பொருந்தும்போது இடையின ரகரம் பிறக்கிறது. இந்த இரண்டு ரகரங்களையும் நீங்கள் சரியாக உச்சரித்து பழக வேண்டும். இதற்கும் ஏற்கனவே நாம் பார்த்தது போல நா நெகிழ் பயிற்சியை நீங்கள் பழக வேண்டும். அதற்கான சொற்றொடர்களை இப்போது பாருங்கள். கரம் சிரம் புறம் நீட்டாதே, மரத்தில் எறும்பு ஊர்ந்தது, ஏரியில் கல்லெறிந்தேன், மறைவாய் தரையில் ஊர்ந்து விரைவாய் சென்றேன். இது போன்ற தொடர்களையெல்லாம் நீங்கள் உச்சரித்து உச்சரித்து இந்த இரண்டு வித ரகரங்களையும் சரியான முறையில் உச்சரிக்கக்கூடிய பயிற்சியை பெற வேண்டும். மறுபடியும் கவனியுங்கள். கரம் சிரம் புறம் நீட்டாதே, மரத்தில் எறும்பு ஊர்ந்தது, ஏரியில் கல்லெறிந்தேன், மறைவாய் தரையில் ஊர்ந்து விரைவாய் சென்றேன். இவ்வாறாக சரியாக உச்சரித்து அதனை நீங்கள் பயின்று வந்தால் இந்த மயங்குழி எழுத்துக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பிழைகளை நாம் எளிதில் அகற்ற முடியும். இப்போது நாம் முதல் பயிற்சியை முடித்திருக்கிறோம், அதாவது ஒலிப்பு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பயிற்சியை முடித்திருக்கிறோம். அடுத்ததாக சொற்பொருள் அறிதல் என்ற பயிற்சியை பற்றி பார்க்க வேண்டும். இதனை நான் அடுத்த பகுதியாக, அதாவது இரண்டாவது பகுதியாக அடுத்த காணொளியில் தருகிறேன். இந்த காணொளியை நீங்கள் முதலில் பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.